ஹாய் வீவர்ஸ், ஐ எம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக் பஞ்சமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங் உள்ள அரே கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அரே இன் சி ப்ரோக்ராமிங். வாட் இஸ் அரே? அன் அரே இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ் தட் ஸ்டோர்டு அண்டர் எ காமன் நேம். அதாவது சிமிலரான குரூப் ஆஃப் த டேட்டாவை ஒரே நேம்ல ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் ஆகுறது தான் அரே. அன் அரே இஸ் எ கண்டெய்னர். குரூப் ஆஃப் த டேட்டாவை ஒரே நேம்ல லோட் பண்ணிக்கிறதுனால அரேங்கிறது ஒரு கண்டெய்னர். An array index must be start with 0 and end with n minus 1. இங்க n அப்படிங்கிறது என்னன்னா total size of the array. Types of array: 1 dimensional array, 2 dimensional array, multi dimensional array. இந்த வீடியோல நம்ம 1 dimensional array பத்தியும் 2 dimensional array பத்தியும் பார்க்க போறோம். 1 dimensional array syntax. This is the syntax of 1 dimensional array. Data type, array name, size. இங்க சைஸ் அப்படிங்கிறது இன்டிஜர் வேல்யூவாக கொடுக்கணும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் இன்ட் ஏ ஆஃப் ஐ, கேர் ஏ ஆஃப் ஐ அண்ட் எக்ஸட்ரா. எல்லா டேட்டா டைப்புக்குமே அரே ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. திஸ் இஸ் த ஒன் டைமென்ஷனல் அரே பிக்சுவல் ரெப்ரஸன்டேஷன் இன்ட் ஏ ஆஃப் ஐ. இது அரேக்கான டிக்ளரேஷன். இப்படி நான் டிக்ளேர் பண்ண உடனே மெமரியில் இந்த மாதிரி அரே பிளாக்ஸ் கிரியேட் ஆகும். இதுதான் மெமரி பிளாக்ஸ். நான் ஃபைன் கொடுத்ததுனால ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் மெமரி சைஸ் கிரியேட் ஆகிடும். ஃபோர் பிளாக்கும் 2 பைட் ஸ்பேஸை எடுத்துக்கும். ஒன் டைமென்ஷனில் அதே இனிஷியலைசேஷன். மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் இனிஷியலைசேஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் இனிஷியலைசேஷன், இன்னொன்று டைனமிக் இனிஷியலைசேஷன். திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் இனிஷியலைசேஷன். இன்ட் ஏ ஆஃப் ஃபைவ், 1, 2, 3, 4, 5 இந்த அஞ்சு வேல்யூமே ஏ அப்படிங்கிற அரியவுக்கு நான் லோட் பண்ணியிருக்கேன் யூஸிங் ஸ்டாட்டிக் இனிஷியலைசேஷன். This is the dynamic initialization int a of 5. இது அரேவோட டிக்ளரேஷன். லூப் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து வேல்யூவை கெட் பண்ணி டைனமிக்காக நான் அரேவுக்கு வேல்யூ லோட் பண்ணியிருக்கேன். அதை இப்படி தான் பண்ணணும். இப்போ ஐ 0, 0 less than 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஏ ஆஃப் 0க்கு நம்ம வேல்யூவை ஸ்கேன் ஆஃபில் கொடுப்போம். தென் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 1. தென் ஸ்கேன் ஆஃபில் ஏ ஆஃப் 1 அப்படிங்கிற ஏ ஆஃப் 1க்கு நம்ம வேல்யூ கொடுப்போம். இதே மாதிரி ஏ ஆஃப் 4 வரைக்கும் கொடுப்போம். திஸ் இஸ் த டைனமிக் இனிஷியலைசேஷன். திஸ் இஸ் த 2 டைமென்ஷனல் அரே ரெப்ரசன்டேஷன் இன்ட் ஏ ஆஃப் 3, 3. இந்த இடத்துல 2 டைமென்ஷனல் அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது அதனுடைய பிக்சுவல் ரெப்ரசன்டேஷன். இது ரோஸ், இதெல்லாம் காலம்ஸ். இது 0th ரோ, இது 1st ரோ, இது 2nd ரோ. இது 0th காலம், இது 1th காலம், இது 2nd காலம். இப்போ இந்த இடத்துக்கான மெமரி லொக்கேஷன் என்ன அப்படின்னா 1st ரோவில் 1st காலம், அதனால 1,1 எழுதியிருக்கேன். இது 2,2. திஸ் இஸ் த 2 டைமென்ஷனல் அரே ரெப்ரசன்டேஷன். 1 டைமென்ஷனல் எக்ஸாம்பிள் ஹேஷிங் டு ரிசீவ் டச், ஹேஷிங் டு காலிங் டச். இது ஏடா ஃபைல்ஸ். வாய்ட் மெயின். இந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல அரேவையும் எனக்கு தேவையான வேரியபிள்ஸையும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கிளியர் ஸ்கேன் அவுட்புட் மூட கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்கேன் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃபில் எண்டர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அரேன்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃபில் எத்தனை எலமெண்ட்னு கெட் பண்ணியிருக்கேன். என்னோட வேல்யூ சாம்பிளுக்கு ஃபைன் ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்பில் அரேவை இனிஷியேட் பண்ணுறேன். இப்போ ஐயோட வேல்யூ 0, 0 less than 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஏ ஆஃப் 0க்கு நான் வேல்யூவை கொடுக்குறேன். தென் ஐயோட வேல்யூ 1 மாறும், ஏ ஆஃப் 1க்கு இன்புட் கொடுப்பேன். தென் 2 மாறும், ஏ ஆஃப் 2க்கு கொடுப்பேன். தென் 3 மாறும், ஏ ஆஃப் 3க்கு கொடுப்பேன். தென் 4 மாறும், ஏ ஆஃப் 4 கொடுப்பேன். தென் ஐ 5 மாறும்போது 5 less than 5 கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இப்போ நான் அரேவை இனிஷியேட் பண்ணிட்டேன் டைனமிக்காக. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா நான் அரேவுக்கு லோட் பண்ண வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஃபார் லூப் இருக்கு. ஐ சிக்வல் டு 0, 0 less than 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோலில் வருது. பிரிண்ட் ஆஃப்ல ஏ ஆஃப் 0ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. நான் லோட் பண்ணும்போது என்ன வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூ எனக்கு அவுட்புட்டில் தெரியும். நான் லோட் பண்ணும்போது 1ன்ற வேல்யூ கொடுத்துருந்தேன்னா 1ன்ற அவுட்புட் வந்திருக்கும். தென் இப்போ ஐயோட வேல்யூ 1 மாறுது, ஏ ஆஃப் 1 வேல்யூ பிரிண்ட் ஆகும்.
then a of 2, a of 3, a of 4. Let's see, main முடியுது. இந்த programல நான் எந்த values inputஆ கொடுக்கறனோ அந்த values எல்லாம் outputஆ print ஆகும் new new lineல. This is the sample output. Two-dimensional example. This is two-dimensional example program. Header files, void main. This is declaration part. Here, two-dimensional array declare. Clear screen, printf la enter array elements na message kuduthirukken. Ipo na edutha udane array ku values load pandran. Idu nested for. Nested for use panni na two-dimensional array ku value load pandran. I ingiradhu row variable, j abingiradhu andha row la columns kaana variable. Ipo i oda value 0, 0 less than 3 condition is true, program oda control ulla varudhu. Ipo j value 0, 0 less than 3 program oda control ulla varudhu. Scanf la a of 0 0 abindra location ku nama value kudukrom. Then j plus plus aagum, j oda value 1, 1 less than 3 condition is true. Ipo a of 0 1 ku value kudupom. Ipo j oda value 2, a of 0 2 க்கு வேல்யூ கொடுப்போம். Then j 3 னு மாறும், condition false ஆகும். இப்போ i ஓட வேல்யூ 1 னு மாறிடும், programோட கண்ட்ரோல் உள்ள வரும். இப்போ j ஓட வேல்யூ 0, 0 less than 3 condition is true. இப்போ a of 1 0 லொகேஷனுக்கு இன்புட் கொடுப்போம். இப்போ j 1 னு மாறும், 1 less than 3 condition is true. இப்போ a of 1 1 அப்படிங்கிற லொகேஷனுக்கு இன்புட் கொடுப்போம். Then j 2 னு மாறும், a of 1 2 க்கு இன்புட் கொடுப்போம். Then j 3 மாறும்போது condition false ஆகுது. இப்போ i ஓட வேல்யூ 2 னு மாறுது, programோட கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ j ஓட வேல்யூ 0, 0 less than 3 programோட கண்ட்ரோல் உள்ள வருது, ஏன்னா condition true. இப்போ a of 2 0 அப்படிங்கிற லொகேஷனுக்கு இன்புட் கொடுக்குறோம். Then j ஓட வேல்யூ 1 னு மாறுது, இப்போ a of 2 1 க்கு இன்புட் கொடுக்குறோம். Then j ஓட வேல்யூ 2 னு மாறும், இப்போ a of 2 2 க்கு இன்புட் கொடுக்குறோம். Then j 3 னு மாறும், condition false ஆகும். Then i ஓட வேல்யூ 3 னு மாறும், condition false ஆகும். இந்த இடத்துல நெஸ்டட் ஃபார் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் இன்புட்டாக கொடுத்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அவுட்புட்டாக வர வச்சுருக்கேன் யூஸிங் பிரிண்ட் எஃப். இதை நான் அரே ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அ சாம்பிள் அவுட்புட். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.